பிரதமர் மோடியை சந்திக்க டெல்லி செல்லும் தமிழக முதல்வர் ஸ்டாலின், கூடவே முன்னாள் முதல்வர் எடப்பாடியையும் கூட்டி செல்ல திட்டம். தமிழக அரசியலில் இதுவரை இல்லாத புதிய அணுகுமுறையை கையாளும் முதல்வர் ஸ்டாலின். மிரண்டு போன தமிழக மக்கள், வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது வருகிற 17ஆம் தேதியன்று பிரதமரை சந்திக்க டெல்லிக்கு செல்கிறார் ஸ்டாலின். கொரோனாவிலிருந்து தமிழக மக்களை பாதுகாக்கும் பணியில் மூழ்கி கிடக்கும் ஸ்டாலின் அதன் விஷயமாகத்தான் முக்கியமாக இப்போது டெல்லி செல்ல இருக்கிறார். ஜூன் 16ஆம் தேதி இரவு டெல்லி செல்லும் முதல்வர் அடுத்த நாளான ஜூன் 17ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மோடியை சந்தித்து பேச இருக்கிறார். நீட் தேர்வு ரத்து, தடுப்பூசி ஒதுக்கீடு, ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, எழுவர் விடுதலை, கருப்பு பூஞ்சைக்கான மருந்து போன்றவைகள் பற்றி மோடியிடம் உரையாட இருக்கிறாராம் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் இவை அனைத்தையும் விட டெல்டா மாவட்டங்களில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை திரும்ப பெற கோரி பிரதமர் மோடிக்கு ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார். ஆகவே அதையும் பற்றி பேசி அதற்கான உறுதியான ஒப்புதலை பெறுவதை பற்றியும் பேச இருக்கிறாராம் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் இந்த பிரச்சனையில் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி அறிவித்திருந்தார். இந்நிலையில் அந்த பகுதியில்தான் கச்சா எண்ணெய் செயல்கேஸ் எடுக்கும் 7 அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மத்திய அரசு. இதனால்தான் சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடியாரின் அறிவிப்பை சுட்டிக்காட்டி மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மத்திய அரசுக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருந்தார் முதல்வர். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது மோடியை சந்தித்து பேச செல்ல இருக்கும் ஸ்டாலினோ இந்த ஹைட்ரோ கார்பன் 7 அறிவிப்பை பற்றி ஆதாரத்தோடு பேச எடப்பாடியாரையும் தனி விமானத்தில் தன்னோடு அழைத்து செல்வதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் ஸ்டாலின். அது மட்டுமில்லாமல் மாநில பிரச்சனையை பற்றி மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்க எதிர்க்கட்சி தலைவரான முன்னாள் முதல்வரையும் தன்னோடு அழைத்து செல்ல முயற்சிப்பது தமிழக அரசியலில் இதுதான் முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்க சொல்லுங்க, பிரதமரை சந்திக்க எடப்பாடியாரோடு டெல்லி பயணத்தை கட்டமைக்க முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படும் தமிழக முதல்வரின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.